ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கர்ணப்புறாலாம் ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ கர்ணப்புறா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவுடாலு, இதெல்லாம் நிறைய புறா கிடக்குது. ஸோ எல்லா ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெயிலும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு புறாவாக ஏற்றி விட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜில் பார்த்துடலாம். இந்த கேஜை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஒரு கர்ணப்புறாவாக ரெண்டாக கிட்ட கிடக்குது. ஸோ இதில் ஒரு ஒரு ஒன்றா ஒன்றா ஏற்றி விட்டு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, கீழே இருக்குது. இந்த புறா வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறாவுக்கு வந்து நம்ம வந்து இடையில வந்து பூச்சி வந்து அரைச்சிருச்சு. அரைச்சதுனால இது வந்து ரெக்கையெல்லாம் உருவி விட்டோம். இப்போ ரெக்கெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ இந்த புறா வந்து ஏற்றி விட்ரலாம். இன்னும் கொஞ்சம் ரெக்கை வாழலாம், ஓரளவுக்கு வளரலை. அதனால ஓரளவுக்கு ஒரு அடி தான் அடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நல்லா அடிக்கும். வாள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது, நம்ம பார்த்தாலே தெரியுமாங்க. ரெக்கெல்லாம் ஷார்ட்டாக இருக்குது, வாளும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துருக்கு, உருவி விட்டதில் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்கி சரிட்டு அப்படியே போயிட்டு நெஸ்ட்டு அதை அடுத்த புறா வந்து பார்த்துடலாம். வாங்க, நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த புறா ஏற்றி விட்டு பார்க்கலாம். கீழே பிரித்து ரவுண்டு அடிக்குது, பார்ப்போம் டைமிங் கொடுக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் இறங்கும் போது. ஸோ இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜில் பார்த்துடலாம். இந்த கேஜில் தான் நம்மக்கிட்ட நல்லா அடிக்கிற புறா கிடக்கு, அதாவது பழைய செட்டு கர்ணம் கிடக்கு. அதை வந்து ஏற்றி விட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தவுடால் நிறையா கிடக்கு. கேஜி வர அடைச்சி அடைச்சி தான் இருக்கு. சரி, இதில் தான் இருக்கும், பார்த்துடலாம். இதோட சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முண்டு வளர்ந்துட்டு இருந்தாட்டை பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்ததுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ் இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் எப்படி இருக்கு, அடிக்குமா அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதோட ஃபீமேல் எடுத்து ஏற்றிட்டு பார்க்கலாம். அவங்க ஃபீமேல் எடுத்தாச்சு, அடிச்சு விட்டு பார்த்துடலாம். அடி ஸோ ஓரளவுக்கு தாழ்வாக பறக்குது. இறங்க போதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இறங்குன மாதிரியே பறக்கு. இறங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஏற்றி விட்டு பார்த்துடலாம். மேல் ஒன்று கிடக்கு, அதையும் ஏற்றி விட்டுருவோம் நம்ம. இதான் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றி விட்ருக்கணும். நம்ம வந்துட்டோம், டைமிங் கொடுக்கணும்னு நினச்சேன், டைமிங் வந்து கொடுக்கல. அப்படியே அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இருந்தார்கள் இந்த கேஜில் உள்ள கர்ணையை ஏற்றி விட்ருலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு புறா வந்து எடுத்துகிட்டோம். அந்த கேஜில் இருந்து வந்தார்கள் அந்த கர்ணையை எடுத்தாச்சு, இதை வந்து ஏற்றி விட்ருலாம். அடிக்க ஜம்மன் அடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கல இந்த கர்ணையை அடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஃபீமேலும் கீழே இருந்தாப்போ திடீர்னு மேலே ஏறிச்சு அதை விட்டு வந்துருப்போம். பல்ட்டி அடிக்க ட்ரை பண்ணுது, காற்று தள்ளதுனால அதெல்லாம் அடிக்க முடியல. அந்த பில்டிங் முன்னாடி போயிடுச்சு. சரி ரைட்டு, நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் அடுத்த புறாவை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த கர்ணப்புறம் எடுத்தாச்சு, இதையும் ஏற்றி விட்டுருலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான்,
வாடும் ரெக்கையும் வந்து பூச்சி அரிச்சிட்டு அடித்ததுனால நம்ம வந்து உரி விட்டுருந்தோம், இன்னும் அதுக்கு வந்து வளரல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு அப்படியே. நெக்ஸ்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கரணையை அடிச்சுட்ருவோம். இது மட்டும் ஓரளவுக்கு பறக்குது, டைமிங் கொடுக்க மாதிரி தெரியுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ புறா ஏற்றி விட்டேன், ஸோ இத்தனை புறாவுலையுமே ஒரு புறா கூட டைமிங் வந்து கொடுக்கல, அதாவது நம்ம டெய்லி ஏற்றி விடணும், என்னைக்காச்சும் விடணும்னா ஏற்றி விட்றேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு புறா ஏற்றி விட்டேன், அது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் பறந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. அது பார்த்தீங்கன்னா இந்த பறக்குவாங்க இத்தனை புறா வெளியே நின்றும் அது ஒன்று மட்டும் ஏற்றி விட்ட உடனே கரெக்டாக ஏறிச்சு, ஏறி போய் ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு டைமிங் கொடுக்குது. ஸோ இந்த புறாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டுக்கணும், ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்த புறா வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, என்னோடய வைப்லேருந்து வந்தது தான், இந்த வைப்லேருந்து வந்தது தான் நல்லா இப்போ ஓரளவுக்கு டைமிங் கொடுத்து பறந்துட்டுருக்கு. சரி பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உச்சி ஏறி இருக்கு. சரி அப்படியே போய்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து வேறு ஏதாச்சும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேஜில் வந்து புறா வந்து தொடர்ந்துடலாம். இது எனக்கு தெரிஞ்சு தவிடெல்லாம் ஏற்றி விட்டேன்னா பறக்காது எப்படியும், ஏற்றி விட்டேன்னா நிறைய பேர் பசங்க இருந்தாங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புறா இல்லை நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா சில சொல்லி ஏற்றி விட்டுடலாம். இப்போதைக்கு இந்த புறா வந்து ஏற்றி விடறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை, அதனால நம்ம வந்து கேஜி எப்பவும் போலயே திறந்துடலாம், திறந்து புறா உப்பு விட்டுறோம். புறால் புறா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு, ஒரு நாலஞ்சு புறா பறக்குது விட்டோனே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து நம்மளுக்கு இருக்குது இப்போதைக்கு ஸ்டாக்கு, ஸோ அதை வந்து கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்களா, அதாவது கொண்டக்கடலை பொறிக்கடலை அந்த மாதிரி வந்து உணவு போட்டோன்னா புறா வந்து எப்படி வந்து சாப்பிடுது பாருங்க, சாதா உணவுக்கும் இந்த ஸ்பெஷல் உணவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ரொம்ப நாள் கழிச்சு போடுதோம் நம்ம, அதனால ரொம்ப புறா வந்து மூணு நாலு புறா அஞ்சு புறா கிட்ட ஏறுது, எல்லாமே வைப்பு வச்சிருக்குல்ல, அதனால வந்து அதோட குஞ்சு கொண்டு போய் இறைய வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லாம் ஸ்பீடாக சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு வாட்டி இறைய கையில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இறை இல்லாமல் கூட்டாலே வருது, ஏன்னா அது இறை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்துருக்கு. ரேட்டு ஏமாத்த வேணா புறாவை, அதனால நம்ம வந்து கையில் வச்சு இறை கொடுத்துருவோம். நாலு புறா அஞ்சு புறா இது கையில்